ஹலோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து நம்மளோட சிஸ்டமோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ப்ராப்ளம் இருக்குன்றதுக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சர்ச் பாரில் போயிட்டு ரன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த நீங்கள் சர்ச் பாரில் போய் ரன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் உங்களுக்கு ரன்னு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ் இதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்படி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து டம் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகே, எனக்கு வந்து ஸ்கிப் கொடுத்துருக்கேன். ஒரு சில ஃபைல்ஸை வந்து நீங்கள் அப்படி வந்துச்சுன்னா கண்டினியூ கொடுத்து டெலிட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப், பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ். ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருப்பியும் ரன்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ரன்ன்ற ஆப்ஷன் டைப் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணுன்னா இப்போ பர்சன்டேஜ் டெம்ப் போட்டிங்களே, இப்போ வெறும் டெம்ப்னு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வெறும் டெம்ப்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்து முடித்த பிற்பாடு நான் என்ன அதே மாதிரி டெலிட் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்து எல்லாமே டெலிட் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் மூணாவது தடவை என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் டெம்ப், அடுத்து டெம்ப், அடுத்து இப்போ மூணாவது தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீஃபெச். ஓகே, PREFETCH ப்ரீஃபெச்ன்னு கொடுத்து இதில் இருக்கிற டம் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு கம்ப்ளீட் டெலிட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் டெலிட் பண்ணதில்லை எங்கே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசைக்கிள் பின்னில் ஸ்டோராக இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மொத்த இதையுமே எம்டி ரீசைக்கிள் பின் கொடுத்து டெலிட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அப்படி டெலிட் பண்ணி முடித்தவுடனே என்ன பண்ணணுன்னா இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் சிஸ்டம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது இன்கேஸ் அப்படியே எனக்கு சிஸ்டம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா இங்கே மறுபடியும் சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் என்னென்னு டைப் பண்ணணும்னா டாஸ்க் மேனேஜர். ஓகே, டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்த அப்புறம் இங்கே வந்து மூணு ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து ஃபைல், இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ், ஜென்ரலாக நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்கு அது வேணால் நீங்கள் என்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது என்னென்னா ஸ்டார்ட்அப். ஓகே, ஸ்டார்ட்அப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன காட்டும்னா இப்போ சிஸ்டம் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையானது எது தேவையில்லாத எதுட்டு நீங்கள் மேனுவலாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து சிஸ்டம் ஓப்பன் பண்ணணுன்னு எனக்கு ஸ்பீச் ரெகக்னைசேஷன் வேணும், ஜாவா வேணும், எது எது வேணுமோ ஸ்டார்ட்அப் டிசேபிள் அண்ட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே நான் எனேபிள் பண்ணிட்டா சிஸ்டம் ஸ்லோவாக ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போது எது எது எனக்கு தேவை அது மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கிட்டால் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ரேம் வந்து ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஓகே, அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், வேண்டியது எனேபிள் அண்ட் டிசேபிள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுதான் வந்து இது. இந்த ப்ராசஸ் முடித்த அப்புறம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸ் பண்ணி முடித்த அப்புறம் சிஸ்டம் ஒரு வாட்டி ரீபூட் பண்ணி பாருங்கள், விட் மீன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கேட்சி மெமரியில் டெலீட் ஆகி நார்மலாக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகே, இப்பயும் எனக்கு வரல ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலன்னா யூசி இந்த சிசி கிளீனர். ஓகே, சிசி கிளீனர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு கேட்சி மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரௌசர்லேருந்து சிஸ்டமில் இருக்கிற கேட்சி மெமரிஸை வந்து டெலீட் பண்ணும். ஓகே, விச் மீன்ஸ் டெம்பரரி ஃபைல்ஸ். இது நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதில் போய்ட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கிளீனர், இதில் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் கிளீனர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளீனர். இப்போ அனலைஸ் பண்ணி ரன் சிசி கிளீனர்னா நீங்கள் அனலைஸ் பண்ண கேட்சி மெமரிஸ் எல்லாத்தையுமே இது வந்து டெலீட் பண்ணிடும். ஓகே, அதான் வந்து இந்த சிசி கிளீனர் வந்து ஃப்ரீ தான் உங்கள் சிஸ்டம் எல்லாத்துக்குமே. இப்போ கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும் அனலைஸ் எடுக்கிறதுக்கு, பேக்ரவுண்டில் மொத்த சிஸ்டமே அது வந்து கேட்சி மெமரி கேதர் பண்ணிட்டு ரன் கிளியர் கொடுத்தா கிளியர் ஆகிடும். இப்போ இது எல்லாமே பண்ணி முடித்தப்புறம் சிஸ்டம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணு, விச் மீன்ஸ் ரீபூட் பண்ணிட்டா முடிஞ்சு. அதுக்கப்புறம் இப்போயும் எனக்கு வரல ரீஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா கண்ட்ரோல் பேனலில் ப்ரோக்ராம்ஸ் போயிடுங்க. ப்ரோக்ராம் போயிட்டு அது தேவையில்லாத சாஃப்ட்வேர் நீங்கள் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்களுக்கே தெரியாமல் இன்ஸ்டால் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இன்ஸ்டால் இருந்தால் அதை வந்து ஃபஸ்ட்டு டெலிட் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் சிஸ்டம் வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் நம்ம ப்ளாகில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் மறக்காமல் எல்லா ப்ராசஸ் முடிஞ்ச பிற்பாடு ஒரு வாட்டி ரீஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் ஆகலை சிஸ்டம் அப்படின்னா அப்டேட் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.